ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். என்னோட பேர் வந்து ஹரிணி. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லா அவுட்ஃபிட்டுக்கு எப்படி ஒரு டூயி மேக்கப் போடுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் காய்ஸ். ஸோ இதான் என்னோடய பேர் ஸ்கின். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னோடய ஹேரை வந்து நான் டை பண்ணிக்கிறேன் இந்த பேண்ட் வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபேஷியல் ரேசர் வச்சு என்னோடய ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லாக்மி ப்ராடக்ட்லேருந்து ஒரு மாய்ச்சரைசர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாய்ச்சரைசர் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஃபேஷியல் ரேசர் வச்சு நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நான் எவ்ரி வீக் ஒன்ஸ் வந்து நான் இந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவேன். ஸோ இது பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், உங்கள் டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நீங்கள் எதாவது ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்குள்ளே ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஆஃப் கேமராவில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். எப்போல்லாம் வந்து ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு மாய்ஸ்சரைசர் தேவை. பிகாஸ் இது பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ்லேருந்து ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப மாய்ஸ்சராக ஹைட்ரேஷனாக வச்சுக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்வாய்பேலேருந்து ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ப்ரைமர் வந்து நான் மோஸ்ட்லி இந்த டீ ஜோன் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அங்கே தான் எனக்கு அதிகமான போர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அங்கே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேக் விக்கிலேருந்து ஆரஞ்ச் கரெக்டர் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நெசசரி கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அவங்களாம் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப கிரேயாக காட்டாது. இதுவே நீங்கள் டைரெக்டாக இந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஒரு அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு கிரே ஷேடாக காமிச்சிரும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே ஸ்டேக் விக்கிலேருந்து ஒரு நியூட்ரல் ஷேட் எடுத்து நான் எங்கெல்லாம் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணணும் அங்கெல்லாம் வந்து இந்த நியூட்ரல் ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மேபிலின்ோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து 330 டாஃபி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரெஷ்ஷு. இந்த கன்சிலர் ப்ரெஷ் வச்சு நான் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். சேம் ஸ்விஸ் பியூட்டியோட ஃபவுண்டேஷன் பிளெண்டர் ப்ரெஷ் வச்சு நான் வந்து இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்வாய்பேலேருந்து ஒரு என்னை விட ஒரு 2 ஷேட்ஸ் அதிகமாக இருக்கிற கன்சீலர் எடுத்துக்கிட்டு என்னோடய அண்டர் ஐயில், என்னோடய நோஸில் அண்ட் நெத்தி ஏரியாவில், அதுக்கப்புறம் சின் கிட்ட வந்து நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன்.
அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெட் ஸ்பஞ்ச் எடுத்து நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சிலர் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஹெவன்லேருந்து ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இதை வந்து எங்கெல்லாம் நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணியிருக்கனோ அங்கெல்லாம் நான் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ். ஐப்ரோஸ்க்கு நான் வந்து ஸ்பூல் எடுத்துக்கிறேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஃபஸ்ட்டு நல்லா கூம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் சேம் ப்ராண்ட் ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் ஷேட் ரெண்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேலை வந்து ஐப்ரோஸ் எப்படி ட்ரா பண்ணணும் தெரியல அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பூலி வச்சு நான் நல்லா கூம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் மேபிளின்லேருந்து ஏஜ் டிவைன் கன்சிலர் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் என்னோடய ஐப்ரோஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு எதாவது எக்ஸஸாக ஏதாச்சும் ஐப்ரோஸ் வந்து வெளில வந்துருந்தது அப்படின்னா அது கரெக்டான ஷேப்பில் வந்து கொண்டு வந்துடும். இப்போ ஒரு கண்ணில் பண்ண மாதிரி இன்னொரு கண்லேயும் வந்து நான் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டு கண்லேயும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஷேடோ. ஐஷேடோக்கு நான் வந்து பேஸாக வந்து அந்த என்வாய் பேலேருந்து டூ ஷேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து அப்ளை பண்ணி நான் இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐஷேடோக்கு பார்த்தீங்கன்னா நான் ரான்செல் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேலட்லேருந்து நான் இப்போ ஐஷேடோ வந்து பிக் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன்னா பிங்க் ஷேட் எடுத்து நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு லிட் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ ஷேட் எடுத்துக்கிறேன். எல்லோ ஷேட் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மிடில் வந்து நல்லா எல்லோவாக தெரியணும் அண்ட் ரெண்டு கலரும் மீட் ஆகிற ஏரியாவில் வந்து கொஞ்சம் பிளெண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அங்கே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐயோட எட்ஜஸில் வந்து லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்து அங்கே வந்து ஒரு ஸ்மோக்கியாக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் அதை வந்து ட்ரான்சிஷன் ஏரியாலையும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஐஷேடோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மேபிளினோட ஏஜ் டிவைன் கன்சிலர் எடுத்து இந்த மாதிரி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பண்ணுறதுனால எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அப்படி கரெக்டாக டிஃபைனாக காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் வந்து ஐஷேடோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ஆஃப் கேமராவில் வந்து நான் ரெண்டு கண்லேயும் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் டேஸ்லர் ஐலைனர் ஐடெக்ஸ் ஐலைனர் எடுத்து நான் வந்து இப்போது ஐலைனர் வரைஞ்சிக்க போகிறேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் குட்டி விங் இல்லாமல் பெரிய விங் இல்லாமல் ஒரு மீடியமான விங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஐலைனர் போடும்போது இன்னொரு கார்னரில் வந்து ரொம்ப மெலிசாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவும் அழகாகவும் தெரியும். ஸோ அதை தான் நான் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஐலைனரையும் வந்து நான் ரெண்டு கண்லையும் பண்ணிட்டு வந்தாச்சு. அடுத்து காஜலுக்கு வந்து ப்ளூ ஹெவன் எடுத்துக்கிறேன். இதை வந்து அப்பர் வாட்டர் லைன்லையும் லோவர் வாட்டர் லைன்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த அப்பர் வாட்டர் லைனில் வந்து நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால தான் என் கண்ணிலேருந்து இப்படி தண்ணி கொட்டுது. பட் தட்ஸ் ஓகே, பழகிடும். ஸோ காஜல் வந்து அப்ளை பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்காராக்கு நான் மேபிளின்லேருந்து ஹைப்பர்கோல் மஸ்காரா எடுத்துக்கிறேன். அதை வச்சு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், பட் நீங்கள் எவ்வளோ டைம் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நல்லா வரும். ஸோ நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ மஸ்காராவும் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ். ப்ளஷுக்கு வந்து நான் என்னோடய ஐஷோட பேலட்லேருந்து ஒரு பிங்க் கலர் ஷேட் எடுத்து நான் ப்ளஷாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு சீக்ஸ்லேயும் அண்ட் நோஸ்லேயும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஸோ தட் அதை நேச்சுரலாக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஹைலைட்டருக்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு ஹைலைட்டர் எடுத்து இந்த மாதிரி ஐப்ரோஸோட கர்வ் ஏரியாஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸோட இன்னர் கார்னர்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நோஸ் ஏரியாவில் அப்புறம் அப்பர் லிப்ஸோட எட்ஜில் அண்ட் சின்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய சீக்ஸில் எங்கே ப்ளஷ் அப்ளை பண்ணணும் அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ்லேருந்து மாய்ஸ்சரைசர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் மேபிளின்லேருந்து எடுத்துக்கிறேன். இதோட ஷேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை எடுத்து நான் வந்து என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன்னா ஹைலைட்டர் எடுத்து என்னோடய அப்பர் லிப்போட கார்னரில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதான் என்னோட ஃபைனல் லுக். இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching. Bye-bye and take care.